ஹாய் ஹலோ ஒன் வணக்கம் வயசு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பற்றி மொக்க வாங்கிட்டேன். இன்னி நம்ம ஹார்ஸ் கைப்ளாகோட பார்ட் டூ தான் பார்க்க போகிறோம். ஐயோ மொண்டு மொக்க வாங்க போகிறேன். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மஸ்ட்ரூம் ஐலாண்டு தான் போக போகிறோம். இதுக்கு நான் மஸ்ட்ரூம் ஐலாண்டு போயிருக்கேன், அது ஒரே ஒரு சீரீஸில் போயிருக்கேன். பட் அந்த சீரீஸ் இப்போ இருக்காது ஓகேவா, நீங்கள் போய் தேடி ஏறி பார்த்துட்டு போவீங்க இப்போ இருக்குதான்ட்டு. அது ஆக்சுவலாக என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த சீரீஸ் பண்ண நிறைய ஒரு 12 எபிசோட்ஸ் போட்டேன். அது வந்து என் ஃப்ரெண்டு என்ன சொல்லிட்டாங்கன்னா, அது மஸ்ட்ரூம் ஐலாண்ட்லாம் ஈஸியாக கிடைக்காது, வாய்ப்பே இல்லை, நீ சீட்டு போட்டாமல் கிடையாது சீட்டு அப்படின்னு சொல்லிட்டான். அதனால் அந்த சீரீஸாக வேணாம் அப்படின்ட்டு டெலிட் பண்ணிட்டேன். சரி அதை விட இப்போ நம்ம மஸ்ட்ரூம் பண்ணிட்டு போக போகிறோம். சரி நம்ம அங்கே போகிறதுக்காகவே நிறைய வுட்டு கலெக்ட் பண்ணி வச்சிட்டேன். அப்புறம் நம்ம ஆர்மரு கேட்டு வச்சிட்டேன். நேற்று நம்ம டைமண்ட் ஆர்மரில் செஞ்சோம், அது உங்களுக்கே தெரியும். எனக்கு ஆர்ட் டைமுக்கு கீழே ஸ்டோன்லேருந்து எல்லா ஊருமே ரேண்டமாக அடுக்கி வச்சுருக்காங்க. ஸோ அப்போனா நான் ஒரு எஸ்எம்பி ஆரம்பித்தேன். பட் அந்த எஸ்எம்பி வீடியோ இப்போ வரைக்கும் இருக்காது, அது வந்து வேறு இது கதை, அதை நான் அப்புறமா வந்து சொல்கிறேன். சரி இப்போ நம்ம வந்து இதெல்லாம் வந்து ஸ்லாபை மாதிரி வந்துருப்போம். ஆக்சுவலாக நிறைய பேர் உட்டில் பண்ண வைக்க மாட்டாங்க, பட் நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணோம் அல்லவா, அதனால உட்டில் பண்ணலான்ட்டு. அது முன்னாடி இதை பண்ணிகிட்டே அப்படியே ஒரு கவலை சொல்லுங்க கேளுங்க. என்ன விஷயம்னா நம்ம எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கோம் அப்படின்றது தான். இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஃபஸ்ட்டு மைண்ட் கிராஃப்ட் ஆட தெரியாதப்போ என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நான் என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு அவன் எப்படி விளாட்றான் அப்படின்றத பார்ப்பேன். அவன் மலைக்கடியில் ஹவுஸ் கட்டினா நானும் மலைக்கடியிலே ஹவுஸ் கட்டுவேன். அவன் என்ன எப்படி சொல்கிறது, அவன் வீட் ஃபார்ம் கட்டினா நானும் வீட் ஃபார்மே கட்டுவேன். அவன் கவு ஃபார்ம் பண்ணும்போது கவு ஃபார்மும் பண்ணேன், க்ரீப்பரை பார்க்கும்போது நானும் க்ரீப்பரை பார்ப்பேன். அந்த மாதிரி தான் இருந்தேன். அதை எப்படி சொல்கிறது, அப்படியே அவனை பார்த்து எல்லாம் கற்றுக்கிட்டது வந்து அவன் என்ன நினச்சிட்டான், நம்மளை காப்பி பண்ணுறான் நம்ம ஐடியாஸை அப்படின்னு நினச்சிட்டான். அதனால் எப்போ பார்த்து என்ன காப்பி பண்ணுற, மொத்தவங்களுமே இருக்காத, நீ உன் தனியார் வேலை மாதிரி இது அப்படின்ட்டான். அதனால நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிளாக்ஸ் வச்சு கட்டுறதுல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே யோசித்தேன். நிறைய பேர் ஒரு பிளாக்ஸ் வேணால் நான் ஒரு பிளாக்ஸை யோசிப்பேன். சரி அதை விடுங்க, நம்ம வந்து மஸ்ட்ரூம் என்னான்னு கிட்டே இருக்கோம், அதனால் மஸ்ட்ரூம் எனக்கு போயிட்டு உங்களை பார்க்குறேன். இது ஹார்ட் ஸ்டே பிளாக்ன்றதுனால மேலே கூட ஜாம்பிஸ்லாம் எப்படி இருக்கானுங்க பாருங்கள் கீஸ். சத்தமாக ஜாம்பி மாதிரி தான் இருக்குது, ஆனால் உருவம் மட்டும் வேறு மாதிரி இருக்குது, நீங்களே பாருங்கள். நான் உங்ககிட்ட போய்ட்டு வேணால் காட்டுறேன். வேலை ஆக போகுது கீஸ், மாட்டணும் இதுன்னு செய்வீங்க. வந்துட்டான் அவங்கள கீழே தள்ளி விட்டேன், அவனுக்கு எமரல்டு வர தருவானுங்க, அதை மறந்துட்டு கீழே தள்ளி விட்டேன். அது எப்படி எமரல்டு தருவானா, நேற்று தான் இதோட காப்பியான அந்த வேர்ல்டு வந்து ஆடிட்டு இருந்தேன். அப்போ தான் எனக்கு இது இவனுக்கு எமரல் தரானுங்கன்னு சொல்லி குச்சி அடிச்சு அடிக்க வரான். குச்சியெல்லாம் வச்சு அவனை அடிக்க வருவான். வந்துட்டேங்க ஸ்மார்ட்னா வருங்க, இவன் தான் ஜாம்பி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இவன் தரதே வேற மாதிரி தரான். நீங்களே இந்த லூட் அடிக்கிற எதில் என்ன லூட் வருதுன்னு நீங்களே வேணா பாருங்க. அடிச்சு போட்டால் ஒரு லூட்டங்க ஆனால் ஒரு லூட் ஏறிச்சு. நான் தரேன் எமரல் தரேன், இந்த எமரலுக்காக தான் நான் இது பண்ணேன். ஐயோ கைஸ் முடிஞ்சது, ஜாம்பி லெதர் அவன் போட்டு வர ஆரம்பிச்சிட்டான். இவன் தான் ஜாம்பின்னு நம்ப முடியாது தான், பட் அவன் கட்டத்தை வச்சு கண்டுபிடிச்சலாம் லெதர் ஆர்மர் கைஸ். அந்த லெதர் ஆர்மர் எங்களோட டைமண்ட் இருக்குது, நான் அதுக்கு லெதர் ஆர்மர் போகிறேன். இங்கே பாருங்கள் பாலத்திலே ஸ்பான் ஆகுது, அதனால நீங்கள் எமரல்டு மாடலாம் கைஸ். ஐயோ ரெண்டு பையனுங்களா, வாங்கடா வாங்கடா வச்சு செய்கிறண்டா வாங்கடா. மெதுவாக வராதீங்களா, ஃபாஸ்ட்டாக வாங்கடா. இதை பாருங்கள் போதும் போட்டு வரதான், என்ன பண்ணுறது இப்போ சத்தம் குறைச்சிக்கிறேன் கொஞ்சம். ஏன்னா சத்தம் வந்து உங்களுக்கு நல்லா கிளியராக சத்தம் கேட்கும், இல்லைன்னா சாந்தியோட சத்தம் தான் கேட்கும். ப்ளீஸ் அடித்து காலி பண்ணுவோமா, கோல்டன் ஆர்மர் எடுப்போம்மா. நெதருக்கு நம்ம போகிறதுக்காக கோல்டன் ஆர்மர் எடுக்குவான்னு தெரில, பட் ஃபுல் நெதர் கோல்டன் ஆர்மர் போட்டிருக்கறனாலே ரேர் தான். இங்கே வந்ததுலே பிரயோஜனமாக எடுக்கிறதுனா எனக்கு தண்ணி தாங்க. இப்போ இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் இன்ஃபினிட்டி வாட்டர் சோர்ஸ் ரெடி ஆக போகுது கைஸ். அவ்வளோதாங்க கைஸ் ரெடி ஆகிடுச்சு, இன்னும் இன்ஃபினிட்டியாக வந்து வாட்டர் எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறது அதெல்லாம் பண்ணிடுங்க, அதை என்ன தான் நானே சொல்லிடுறேன் மறுபடியும் ஒரு தடவை. ஏன்னா இந்த வீடியோ கொடுத்துருந்தாலும் லைக் போட்டுருங்க. இல்லை பிடிக்கும், பிடிக்காமல் எப்படி போகிறது, இந்த வீடியோ பிடிக்கலன்னா இன்னொரு வீடியோ பிடிக்க போகுது, அது பிடிச்சாலும் லைக் போட்டுருங்க. முக்கியமாக லைக்கும் ஷேரும் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விடுங்க. இதை அதுக்கப்புறம் பிடிச்சிருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேவா கைஸ். இப்போயே போய்ட்டு இதை அனுப்பிடணுன்னு அவசியம் இல்லை, இந்த வீடியோ முடிச்சதுக்கப்புறம் அனுப்பிவிட்டா போதும்.
ஆனால் இப்போ என்ன நம்ம பண்ண போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த நார்மல் ஐலாண்ட் ஒன்று இருக்குது, அந்த ஐலாண்டுக்கு நம்ம போக போகிறோம். அப்படி தான் நினச்சேன். பட் ஆனால் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபார்ம் லேண்ட் ஒன்று உருவாக்கிடலாம் சீக்கிரமாக அப்படின்னு சொல்லி ஒரு டெம்ப்ரவரியான ஃபார்ம் லேண்டை உருவாக்க ஆரம்பித்தேன். அது டெம்ப்ரவரி இல்லை, பர்மனண்ட்டே வச்சுக்கோங்க. ஆனால் ஒரு சின்ன ஃபார்ம் லேண்ட் தான். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் இந்த ஸ்கை பிளாக்ல பிடிக்காத ஒரு பெரிய விஷயம், ஹங்கர் பார் மட்டும் எப்போவுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருந்திருக்கும். அது ஏன்னா ஹங்கர் பாரே குறைய மாட்டேங்குது. இத்தனைக்கும் நான் ஹார்ட் மோடில் தான், நார்மல் மோடில் தான் வச்சுருக்கேன், இத்தனைக்கும் குறைய மாட்டேங்குது. அதான் எனக்கு பிடிக்காத விஷயமே. சரி, வேறு வழி இல்லை, மஷ்ரூம்ஸ்க்கு சாதாரண கோஸ்க்கு லெதருக்காக வச்சு இதை கொடுத்து தானே ஆகணும், அதனால் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டேன். அந்த ஸ்டார்டராக வச்ச வீட் ஃபார்மும் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டுருக்கு. இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் போகிற விஷயம் நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க அப்படின்னு வந்து எனக்கு தெரிய வந்திருக்கு. ஓகேவா, அது மட்டும் செய்யாதீங்க. எப்போ விட ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. முக்கியமாக நான் கஷ்டப்பட்டு செஞ்ச ஒரு ஸ்டாச்சு வீடியோ, அது வந்து ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவார், நிறைய பேர் ஃபுல்லாக பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சி தான் பண்ணேன். ஆவரேஜாக நிறைய பேர் வந்து 49 செகண்ட்னா பார்த்துருப்பீங்க. அந்தளவுக்கு என்ன விருப்புன்னு எனக்கே தெரியல, நான் என்ன பண்ணுறது. எந்த வீடியோ வந்தாலும் நாங்கள் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணி போடுவோம். பட் அதை நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. அதை ஸ்கிப் பண்ணுறது நீங்கள் கஷ்டப்பட்டு போடுறதுக்கு வேஸ்ட் ஆகிடும். அதுக்காக தான் நாங்கள் கஷ்டப்பட்டு போடுறோம், எதுக்கு அதை வேஸ்ட் பண்ணுறது. அப்புறம் அந்த வீட் ஃபார்மையும் அவங்க கஷ்டப்பட்டு கட்டி முடிச்சிட்டேன். பட் நீங்கள் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி ஆகணும், ஏன்னா அந்தளவுக்கு ஒரு முக்கியமான கஷ்டப்பட்டு பண்ணுற வீடியோ தான். ஏன் இப்போல்லாம் நான் எடிட்டிங் பண்ணுறதில்ல இந்த ஸ்கை பிளாக் ஆரம்பிச்சு அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணாதது நான் ஏன் கஷ்டப்பட்டு எடிட் பண்ணோம் அப்படின்றது தான். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஏற மாட்டீங்க. அப்போது ஒரு சமயம் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்ட்டு தான் ஒரு கொஞ்சம் ஏறிச்சு, இப்போ வரைக்கும் ஒரு சப்ஸ்கிரைபர் கூட ஏறலை. அது ஏன் இன்னும் எனக்கு தெரியல. கேட்டால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நீ மொக்க வீடியோ போகிறடா அப்படின்னு சொல்லிட்டு மொத்தவங்களை பார்க்காம இவர் என்ன மட்டும் பார்த்துட்டு வந்து சொல்கிறாங்க. அது என்னன்னு எனக்கும் புரியல. சரி, இப்போ வந்து வீட் ஃபார்ம் பண்ணி முடிச்சிட்டோம். எனக்கு தெரிஞ்சு நான் ஒரே ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேன், என்னென்னா எங்கள் ஸ்கூலோட ஸ்ட்ரென்த் எப்போ ஏறுதோ அப்போ தான் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸும் ஏறும்னு நினைக்கிறேன். நம்மளை யாரும் புரிஞ்சிக்கிறாங்களோ தெரியலப்பா. ஆமாம், மாஸ்க் போனால் அதை தடுக்கணுன்றதுக்காக நமக்கு வந்து டார்ச் தேவைப்படுது. டார்ச்சுக்கு வந்து நமக்கு வந்து கோல் இல்லாத சார்கோல் தேவைப்படும். ஆனால் எனக்கு வந்து இப்போதைக்கு கோலோட சார்கோல் ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா, கோல் எப்போவுமே ஜென்ரேட் ஆகிட்டே இருக்காதான், நான் சார்கோல் வந்து நம்ம இது பண்ண ஜென்ரேட் ஆகிடும். ஸோ அதனால் சார்கோலுக்காக கொஞ்சம் இதுவும் போட்டு ஸ்மெல்ட் பண்ணேன். நேரத்தை யூஸ் பண்ணிடணும்னு சொல்கிறதுக்காக கொஞ்சம் காபல் துணியை மெயின் பண்ண ஆரம்பித்தேன். ஏன்னா இவ்வளோ நேரம் ஒட்டி எடுத்துக்கணும் இல்லையா, அதனால் போர் அடிச்சுட்டு அதனால காபல் ஸ்டோன் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் மொத்தத்தில் எப்படியோ காபல் ஸ்டோன் வாலையும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் இந்த சாம்பி பக்கி பசங்க வந்தானுங்க, அவனையும் அடித்து போட்டு களி பண்ணிட்டு இருந்தேன். ஆனால் என்னதுக்கு இந்த மாதிரி வேஷம் போட்டு வரானுங்கன்னா எனக்கு இன்னமும் முடியல. நான் இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன், இப்போ நான் ஏதாவது வீடு கட்டினா கூட இந்த மஷ்ரூம் பேம்பில் தான் கட்டலான்ட்ருக்கேன். ஏன்னா எனக்கு ஓரளவுக்கு அந்த மஷ்ரூம் பேம் பிடிச்சி போச்சு. அதுக்கப்புறம் பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை கைஸ். இன்னொன்று சொல்லவே மாட்டேன், அந்த மாப்ஸ்லாம் பிடிச்சி வைக்கிறதாக, மஷ்ரூம்லாம் பிடிச்சி வைக்கிறதுக்காக ஒரு கூண்டு அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருந்தேன். கூண்டு அதாவது மேலே ஏறி வரத்துக்கு வர என்னென்ன பண்ணுறான் பாருங்கன்ற மாதிரி ஒரு வழி பண்ணிகிட்டு இருந்தேன். மஷ்ரூம் வேறு பிடிச்சி அடைக்கணும், அது ஒரு வேலை வேறு இருக்குது. நான் நினச்சதோடு இங்கே அதிகமான மஷ்ரூம் இருந்தது, நான் சொன்ன உடனே ஓடியாந்தது. சரி போனால் போட்டோம் அப்படின்னு சொல்லி இந்த ஓரத்துலேயே அதை எங்கேயாவது பிடிச்சி போடலாம் தான் பார்த்தேன். பட் எனக்கு ஏதோ கொஞ்சம் அந்த ஐலாண்ட்லேயே இருந்துடலாம் அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படின்னு அதே அந்த ஐலாண்டை கூப்பிட்டு வந்தேன். சவனையும் அது பயத்தில் அது இருந்தது, ஆனால் அதை பிடிச்சி நான் என் பயமுக்கு கூப்பிட்டு வந்துட்டேன். ஏற்கனவே ரெண்டு கூப்பிட்டு வந்துட்டேன். இந்த ரெண்டுத்தை வச்சு ப்ரீட் பண்ணால் நம்ம சின்ன சின்ன மஷ்ரூம்ஸ்லாம் தூக்கிட்டு வரலாம். ஆனால் இந்த ஒரே ஒரு விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூமுன்னு நம்ம சொல்கிறது வந்து அந்த மஷ்ரூம் அது மாதிரி மோஸ்ட்ரூமாக மோஸ்ட்ரூம் தான் சொல்லணும் போல். அப்புறம் இந்த கவுவை வச்சு ப்ரீடிங்கும் பண்ணேன். அதுலேயும் இந்த கவு வந்து மஷ்ரூம் ஸ்டீக் மாதிரி ஒன்று தரும் இல்லையா, அதுக்காக தான். இன்னொன்று என்ன, எனக்கு ஷீப் வேறு வேணும், ஷீப்பு போய் கொண்டு வரணும் அந்த பயம்ல. நாளைக்கு போய் அந்த ஷீப்பை கொண்டு வந்தோம் நாங்கள். நாளைக்கு போய் அந்த பயமில் போய் நம்ம ஷீப்பெல்லாம் கொண்டு வரோம். ஷீப் மட்டும் இல்லை, பிக்கி எல்லாத்தையும் கொண்டு வரோம். ஓகேவா, அதெல்லாம் கொண்டு வர்றது இருக்கட்டும். நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அனுப்பி உடனே எப்படி ஆகணும், அப்போ தான் நம்ம சேனல் இம்ப்ரூவ் ஆகும். ஓகேவா, நான் ஷேர் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். யாரும் ஷேரே பண்ண மாட்டீங்க. ஷேர் என்னென்ன சீட்டிங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிடுறது தான் ஷேர். ஓகேவா, ஷேர் பண்ணுறீங்க, சில பேருக்கு ஷேர் பண்ண தெரியல போல. ஓகேவா, தயவு செஞ்சு சோம்பேறித்தனம் போடாதீங்க ஷேர் பண்ணுறதுக்கு. ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பி விடுங்க. எஸ் இத்தருடன் உங்களது விடைபெறுவது இங்கிறாங்க தமிழ் கிவிங் டாடா கைஸ். பை பாய்.